72,000 நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் பேசிக் இயக்கப்படுகிறது. 72,00,000 ஆசனங்கள் யோக சாஸ்திரத்தில் இருக்கதாக சொல்லப்படுகிறது. அந்த 72,00,000 ஆசனங்கள் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனில் ஒரு பாயிண்ட் இதில் கிடைக்குது. இது ஒரு செட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு 6 நிமிடங்கள். இது மாதிரி ஒரு 5 செட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு பொழுதுக்கு நம்ம உடம்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் மருந்தெல்லாம் வாழ்க்கை வாழலாம். இது சூரிய நமஸ்காரம் பண்ண நிலைமை. அடுத்து இப்பொழுது இனி வாரம் ஒருவை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது அடுத்து பிராணாயாமத்தை பத்தி உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்கிறேன். பிராணாயாமம் அதாவது வந்து உயிர் காத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சி. பத்மாசனம் போடக்கூடிய முறையை முதலில் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, 2, 3 இதுதான் பத்மாசனம். முதுகு தண்டுவடம் எது நிமிர்ந்தாலும் நிமிராட்டி இந்த பத்மாசனம் ஒன்றில் தான் முதுகு தண்டுவடம் நிமிர்ந்திருக்கும். நன்றாக கவனியுங்கள். பத்மாசனம் இதுதான். பத்மாசனத்தை இப்படித்தான் போடணும், இப்படித்தான் எடுக்கணும். 3, 2, 1 சரி, என்னால் பத்மாசனம் போட முடியல அப்படின்னா சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். சுகாசனத்தில் செய்கிறதுனால 50% பலன் கிடைக்கும். அப்படியே உங்களால் சுகாசனம் போட முடியல, அரை பத்மாசனம் போட்டுக்கலாம். அரை பத்மாசனம் போடுறதுனால 75% பலன் கிடைக்கும். பத்மாசனம் போடுறதுனால முழு பலன் கிடைக்கும். எது உங்களுக்கு சௌரியமோ, என்னால் பத்மாசனத்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, முடிந்தவர்கள் பத்மாசனம் போடலாம், அதை விட முடிந்தவர்கள் அரபத்மாசனம் போடலாம். இல்லை உன்னால் முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து கூட செய்யலாம். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சில ஒரு 5 பயிற்சிகளை உங்களுக்கு இப்பொழுது இந்த ஆலம்பட்டி புதூர் யோகாசிரியருடைய பிராணாயாம பயிற்சியை உங்களுக்கு முன்னாடியே என்னுடைய பயிற்சிகள் என்னுடைய இதெல்லாம் புக்காகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய இந்த வளர்த்தாலை தினமலர் பத்திரிகையில் என்னுடைய செய்திகள் பூராவும் என்னை திருச்சி மாநகருக்கு என்னை உலகம் பூரா அறிய வைத்த தினமலர் பத்திரிகையில் எல்லா செய்தியும் என்னுடைய வந்திருக்கிறது. மற்றபடி 10 TV, ராஜ் டிவி, எஸ்டிவிலையும் வந்திருக்கு. இப்பொழுது MMTV என்னை திருச்சி மாநகர்களுக்கு மீண்டும் ஒரு என்னை அறிமுகப்படுத்துகிறது. ரைட். இப்பொழுது இருக்கிற நம்ம கார்பன் டை ஆக்சைடு பூரா காலையில் எழுந்திருச்சோன்னே வேகமாக வெளியே ஒன்று நம்ம அசுத்த காற்றை பூரா மூளை வெளியே எடுக்கணும். ஒரு கை தொப்புள் இப்படி வச்சுங்க. இந்த கை என்னுடைய பொசிஷனை பாருங்கள், கை இப்படி இருக்கணும். இதை வச்சுட்டு 27 முறை கண்டினியூஸாக வெளியே வேகமாக விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி வேகமாக விடும்போது உங்களுக்கு இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அசுத்த காற்று பூரா வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் செய்கிறத பாருங்கள். அதே இதில் இந்த பக்கம் 27 முறை இது வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னாக்க நமக்கு இருக்கிற அசுத்த காத்து புறா வெளியே வந்துடும். இங்கே பாருங்க. செஞ்சு முடித்தோடனே உங்களுக்கு இதை கொஞ்சம் இதாக இருக்கும். உங்கள்கிட்ட ஆசுவாசப்படுத்திக்கலாம். இப்படி விட்டு இந்த பட்டை தூக்காமல் அடுத்து சந்திரநாடி சூரிய நாடி. எப்பொழுதுமே நம்ம மூக்கில் 2 மூக்களை காத்து வராது. நன்றாக இப்படி வச்சு வெளியே விட்டு பாருங்கள். ஒன்று சந்திர நாடி வரும், ஒன்று சூரிய நாடி வரும். 2 முக்களையும் காத்து வராது. எப்போ 2 முக்களையும் காத்து வரும்னா மாதத்தில் வியாழக்கிழமை
வியாழக்கிழமை குரு வார ஒரு நாள் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமாக வியாழக்கிழமை டயத்தில் அம்மாவாச்சி வந்தால் இரவு 12 மணிக்கு மேல் 12:05 வரலையும் 2 முகளை காத்து வருங்கிறது யோக சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாதிரி டயத்தில் யோக அந்த 2 முகளையும் 2 பேர்த்துக்கு எல்லாம் காத்து வரும் டயத்தில் உடலுறவு வைத்து கொண்டால் அந்த குழந்தை அழியாக பிறக்கும் என்று யோக சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. இது எப்போது அபூர்வமாக நடக்கக்கூடியது. ஆகையினால் எப்போவுமே சந்திரநாடி அதிகமாக ஓடிச்சு அப்படின்னு சொன்னாக்க குளிர்ச்சி சம்பந்தமான வியாதிகள் வரும். சூரியநாடி அதிகமாக ஓடிச்சுன்னா ஹீட்டு சம்பந்தமான வியாதிகள் வரும். இந்த சந்திரநாடி சூரியநாடி சரி சமப்படுத்த வேண்டியது நம்முடைய இந்த மூச்சு பயிற்சி மூலம் ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சி தான் மூச்சு பயிற்சி. சமஸ்கிருதத்திலே பிராணாயாமம், பிராணா என்றால் உயிர்காற்று, யாமம் என்றால் பயிற்சி, தமிழில் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியை ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சி. இப்பொழுது சந்திரநாடி, சந்திரநாடி என்பது இந்த ரைட்டில் ரைட் சைடு வர்றது, சூரியநாடி என்பது லெஃப்ட் சைடு வர்றது. இது ரெண்டும் சரியாக ஓடுச்சுன்னா அவங்களுக்கு சரிசமமான இருக்கும். ஹீட்டு அதிகமாக இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு ஹீட்டு சம்பந்தமான வியாதிகள் வரும். ரொம்ப இதாக ஹீட்டு சம்பந்தமான அந்த மாதிரி குடல் புண்ணாகிறது, போக்குவரத்து இதெல்லாம், குளிர்ச்சி சம்மந்தமான லங்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இதை ஒழுங்குபடுத்தக்கூடியதான் இந்த பெரும்பாலும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த வியாதிலாம் வராது. அடுத்து இப்போ சந்திரநாடி சூரியன், முதல்ல சந்திரநாடி 1 முக்கில் மெதுவாக இழுத்து மெதுவாக உடனே 9 தடவை இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ சூரியநாடி ஸ்லோவா இழுக்கணும், நிறுத்தணும், மெதுவா விடணும். இப்பொழுது தௌதி அடுத்து இதய சுத்தி முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. முதல் நாடி சுத்தி செய்கிறதுனால வந்து நம்ம உடம்புல உள்ள அசுத்த காத்துகள்லாம் முதல்ல வெளியேற்றப்படுறோம். அதுக்கு அடுத்தது சந்திர நாடி சூரிய நாடி செய்கிறதுனால உங்களுக்கு பாடி சரிசமப்படுத்துகிறோம். இப்போ இதய சுத்தி பிராணாயாமம் இம்முருகி முத்திரை, இந்த முத்திரைக்கு பேர் இம்முருகி. இதில் வந்து குறைஞ்சது 3 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்கள் வரை செய்யலாம். இதய சுத்தி பிராணாயம் வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசி வழியாகவும், இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாகவும் தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கணும். கவனிச்சுங்க. இந்த இடத்துல கட்டவரில் அடைச்சிக்கணும், இழுத்து சுண்டுவரில் அடைச்சிக்கிட்டு விடணும். விட்ட மக்களே இழுக்கணும், கட்டவரில் அடைச்சிக்கணும். அப்படியே கண்டினியூவா
இதை முடிச்ச உடனே 5 நிமிடங்களுக்கு மேல் செய்யக்கூடாது, 3 நிமிடங்களுக்கு குறைவாக செய்யக்கூடாது. இதய சுத்தி பிரணயம் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எந்த காலத்துலேயுமே வராது. ஆகையினால இதை முதல்ல ஆரம்பத்தில் நல்லா சொன்ன கொஞ்சங்க, நாடி சுற்றி 27 முறை வெளியே விடணும். 2வது சந்திர நாடி சூரிய நாடி. இந்த சந்திர நாடி சூரிய நாடி பாடியை சரிசமப்படுத்துறது, இப்போ இதயத்தை சுத்தப்படுத்துறது. இப்போ வந்து நமஸ்கார பிரணயம் நல்லா கொஞ்சங்க, கையை எப்படி வச்சுக்கிறீங்க, ஃபுல்லாக மூச்சு இழுக்கிறீங்க, அப்படியே விட்டுக்கிட்டே வர்றீங்க. அடுத்து அப்படியே மறுபடியும் ஒன்று சேர்க்குறீங்க, ஃபுல்லாக மூச்சு எழுக்கிறீங்க, அடுத்து அப்படி நம்பர் 4 5 டைம் செஞ்சுட்டு அப்படியே நமஸ்கார பண்ண 3 செட் வரும். அப்படியே கை அப்படி உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். அப்படியே மேலே போகும்போது மூச்சு எழுத்துக்கிட்டே போகணும். இங்கே பாருங்க, ஃபைவ் டைம்ஸ் அடுத்த முறை நான் எப்படி பொசிஷன் வச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த இடத்த ஹார்ட்டை அழுத்திக்கணும், தலை ஆப்போசிட்ல இருக்கணும். நல்ல 5 தடவை மூச்சை இருந்து இங்க பாருங்க, அஞ்சு தடவை மூச்சு எழுத்தணும். அதே மாதிரி இந்த பக்கம் லங்ஸ் அழுத்திக்கணும், ஒரு பக்கம் ஹார்ட் அழுத்திக்கணும், ஒரு பக்கம் லங்ஸ். இப்போ வந்து நல்ல மூச்சு இங்க பாருங்க, இந்த 3 சேர்ந்தது தான் நமஸ்கார பிரணயாமம். லங்ஸ் நல்லா விரிவடையும், லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. அதே மாதிரி முதுகு இந்த பக்கம் தசை பிடிப்புகள் ஏதாவது வராது, முதுகொலி வராது. இப்படி செய்யும்போது உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி இதெல்லாம் வராது. இந்த மாதிரி செய்யும்போது இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் இந்த இடத்த தொட்டு பார்த்து மூச்சு நல்லா இழுத்து விடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு 5 டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது 3 சேர்ந்ததான் நமஸ்கார பிரணயாமம். நமஸ்காரம் பண்ண மாதிரி இருக்கும், இந்த பிரணாயாமம் செஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஹார்ட் லங்ஸ் முதுகு சம்பந்தமான பிரச்சனையை போக்கக்கூடியது. இது முடித்தோடனே ஒவ்வொரு தடவையும் இது முடித்தோடனே நரம்புகள் கொஞ்சம் ஹீட்டில் வந்து சுருண்டுக்கும். ஆகையினால தான் இதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறது தான் இதுக்கு பேர் தௌதின்னு சொல்கிறது. அடுத்து வந்து கழுத்து குழி பிரணாயம், ஷோல்டர் குழி பிரணாயாமம் கழுத்து குழி. இப்போ வந்து ஷோல்டர் குழி பிரணாயம், கையை எப்படி கொண்டு போகிறீங்க, நேராக கொண்டு போகிறீங்க, அப்படியே ஷோல்டரில் வைக்கிறீங்க. நல்லா பாருங்கள், ஷோல்டரில் வச்சு ஒரு கை தொப்புல இருக்கும் என்னுடைய, நல்லா கவனித்து பாருங்கள். தப்பாக செஞ்சிங்கன்னா தப்பான விளைவுகள் ஏற்படும். ஆகையினால குறு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. ஆகையினால இதை பார்த்து செய்கிறேன்னு சொல்லி தப்பாக செஞ்சிடாதீங்க. விளக்கு நாம் எப்போவுமே 1 தடவைக்கு 5 தடவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இப்படி வச்சுக்கிட்டு ஃபைவ் டைம்ஸ் இந்த பக்கம் அஞ்சு தடவை. அடுத்து இந்த கை அப்படியே பின்னாடி போகும், தூக்கியிருக்கோம், நல்லா மூச்சு எழுத்து விடுங்க. 5 தடவை
இந்த இதுக்கு பேர் ஷோல்டர் குழி பிராணாயாம். இப்படி வச்சுட்டு அடுத்து கழுத்து குழி பிராணாயாம். நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு கழுத்து வலி, தலைவலி, முதுகுவலி இது வராமல் இருக்கணும்னா இந்த பயிற்சியை இங்கே தொடர்ந்து கரெக்டாக செய்யணும். நல்லா கவனிச்சுங்க, இப்படி கீழே குனிங்க, ஃபுல்லாக மூச்சு இழுக்கிறீங்க, இழுக்கிறீங்க, ஸ்லோவாக நிமிர்றீங்க, நிமிர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ உங்களால் திரும்ப முடியுமோ திரும்புறீங்க. அது வரலையும் மூச்சை அடக்கி வச்சுக்கணும். அப்படியே கொண்டு வந்து கீழே வந்தா ஒன்று, அடுத்து அதே மாதிரி மூச்சு எடுக்கிறீங்க, நிமிர்றீங்க, அப்படியே ஸ்லோவாக எவ்வளோ உங்களால் முடியுமோ திரும்புறீங்க. இதுபோல் மூன்று முறை செய்ய வேண்டும். மூன்று முறை செய்தீர்களானால் உங்களுக்கு ஷோல்டர் பெயின், இந்த கழுத்து வலி, இந்த இடத்துல கழுத்து வலிக்கு போடுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. அது ஒரே இடத்துல டேபிளில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதே மாதிரி மூணு தடவை செய்யணும். அடுத்து வந்து நம்ம கழுத்தை வந்து ஃப்ரீயாக மூணு தடவை இங்கே பாருங்க, அப்படி ஆப்போசிட். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இதை வந்து ஸ்லோவாக சுற்றணும். இந்த கோழி தலை இறந்து போச்சுன்னா அப்படி ஃப்ரீயாக சுற்றும். அந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படி சொன்னாக்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பொடுக் பொடுக்குன்னு சவுண்டு கேட்கும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக சுற்றுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சுற்றிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு தலைவலிங்கிற பிரச்சனையே இருக்காது. இந்த பக்கம் வர்ற சாயங்காலத்தில் வர தலைவலி, இந்த பக்கம் முதுகு வலி எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக சுற்றணும். ஃப்ரீயாக சுற்றும் போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் பொடுக் பொடுக்கும் சவுண்டு கேட்கும். இதுதான் உங்களுக்கு அறிகுறி. கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்து இப்பொழுது இன்னும் அடுத்தடுத்து வருங்காலத்தில் உங்களுக்கு இன்னும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். இப்பொழுது கபாலபதி, பஞ்சசகித பிராணாயாமம், ஆக்ரோஷ பிராணாயாமம், இந்த மூன்றையும் சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த முறை ஆசனங்கள், படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு வாய்ப்பு வழங்குவார்கள். அதை உங்களுக்கு நான் இந்த MMTV நேயர்களுக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது எனக்கு கொடுத்துருக்க நேரமும் உங்களுக்கு அதிகமாக சொன்னாலும் ரொம்ப புரிஞ்சுக்க முடியாது, குழம்பி போயிருவீங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆகையினால இப்போ வந்து கபாலபதி, ஆக்ரோஷ பிராணாயாமம், பஞ்சசகித பிராணாயாமம். ஆக்ரோஷ பிராணாயாமம், கையை எப்படி வச்சுக்கிறீங்க, என்னுடைய கையை பொசிஷனை பார்த்துங்க, கட்ட வரல் உள்ளே வச்சுருக்கணும். இப்படி வச்சுட்டு மூன்று முறை நன்றாக இந்த லங்ஸ் கார்ட் நல்லா விரியடையும். மேலே போகும்போது இழுக்கணும், கீழே வரும்போது விடணும். குறைஞ்சது 10 தடவை கம்மி இருக்கக்கூடாது. எத்தனை தடவை வேணுமானு செய்யலாம், ஆனால் 10 தடவை கம்மியாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க, இது செய்வதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஆக்ரோஷமாக செய்யும்போது உங்களுக்கு செஞ்சு பார்த்த ஒருப்பாடு தான் உங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். இந்த சோம்பலுங்கிற இதே வராது. மத்தியானத்தில் எந்தவித காரணம் மட்டும் தூங்கக்கூடாது. அடுத்து பஞ்சசகித பிராணாயாமம். இந்த பஞ்சசகித பிராணாயாமம் சொல்லி கொடுத்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 3 நபர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் 5 அடைப்பு இருந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னவங்களை நான் இப்போ சொல்ல போகிற பயிற்சி சொல்லி கொடுத்து குணமாக்கியிருக்கேன். பஞ்சசகித பிராணாயாமம்
உடம்புல உள்ள அனைத்து பகுதிகளுக்கு நன்மை செய்யக்கூடியது. முதல்ல மூச்சை இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும், அப்படியே ஸ்பீடு பண்ணணும், அப்படியே குறைச்சிட்டு வரணும். இது கொஞ்சம் எப்போவுமே இது செய்கிறவங்க வயிற்றில் ஆப்ரேஷன் 2 வருஷத்துக்குள்ளே பண்ணியிருந்தால் அவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதுதான் முக்கியமானது. பஞ்சசகித பிராணாயாமம், இந்த இது ஆப்ரேஷன் பண்ணினவங்க கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது, வந்தால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது போன்ற ஒரு பயிற்சியை செய்தீர்கள் என்றால் பஞ்சசகித பிராணாயாமம் உங்களுக்கு உடல் எந்த விதமான வியாதிக்கும் இடமே இருக்காது. கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ரத்தங்கள் உள்ள கிருமிகள்லாம் சூடாகி ஆட்டோமேட்டிக்காக இருந்து வரும். இதுதான் பஞ்சசகித பிராணாயாமம். கவனமாக செய்யணும். இது செஞ்சு முடித்தோன்னே ரொம்ப பேர்த்துக்கு மயக்கம் வரும். உடனே படுத்துருங்க. உடனே படுத்துட்டு ஒவ்வொரு இடமாக அமைதியாகட்டும், குணமாகட்டும், நலமாகட்டும். ஏன்னா இது புதுசாக செய்யும்போது கொஞ்சம் மயக்கம் வரும். இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிற காட்டி கொஞ்ச நேரம் நான்லாம் காலையில் 5 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆகையினால இதை கவனமாக இந்த MMTV நேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஆசனங்களை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இதன் வாயிலாக திருச்சி மாநகர மக்கள் பலன் பெறும் வகையில் அவங்க எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கிற பொறுத்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஆகையினால இதை கண்டு இந்த யோகா தினத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த MMTVக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற MMTV நேயர்களுக்கும் இந்த ஆலம்பட்டி புதூர் ராமசாமி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய திருநாட்டில் தெய்வீக கலைகள் 2, ஒன்று நாட்டியக்கலை, ஒன்று யோகக்கலை. இதை கற்று எதிர்காலத்தில் மருந்தில்லா வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யோகக்கலையை வளர வேண்டும், உங்கள் உடம்பு நன்றாக வேண்டும் என்று கூறி இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய்.